வணக்கம் நம்பளே. இனி நம்ம ஒரு புதிய மாடல் பைக் தான் பார்க்க போகிறோம். ஹீரோட மேவிக் 440. இந்தியாவிலே ஃபஸ்ட் ஹீரோ செக்மெண்ட் மேவிக் 440ன்ற ஒரு சூப்பர் பைக் கொண்டு வந்திருக்காங்க. இந்த வண்டியை பற்றி தான் கம்ப்ளீட்டாக நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வண்டியை ப்ரொமோட் பண்ணுது நம்ம வேலூர் காட்பாடி விஐடி ஆப்போசிட்டில் இருக்க நவீன் ஹீரோஸ் ஷோரூமோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே மென்ஷன் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனல் பார்க்குறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்களை போகிறது முன்னாடி இந்த ஹீரோ மேவிக் 440 இந்த வண்டியோட ஒரு சினிமேட்டிக் பார்த்துக்கலாம் வாங்க. பொதுவாக ஹீரோ பார்த்தவங்களுக்கு ஒரு 100cc 125cc பைக் ஸ்கூட்டர் மட்டும் லான்ச் பண்ண டைமில் இப்போது ஒரு சூப்பர் பைக்ஸாக கொண்டு வந்திருக்காங்க, ஹீரோ மேவிக் 440. இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கு ஹீரோ அண்ட் ஹார்லி டேவிசன் காம்பினேஷன் பார்த்தவங்களுக்கு எக்ஸ் 440 கொண்டு வந்தாங்க. ஆனால் அதுக்கு பேர் ஹார்லி டேவிசன் ஒரு நேம் வந்துருச்சு. ஆனால் ஹீரோக்குன்னு ஒரு தனி நேம் இருக்குது. அந்த நேமுக்காகவே இப்போ கொண்டு வந்து தான் இந்த ஹீரோ மேவிக் 440. சரி, இந்த வண்டியோட ஸ்பெக் எல்லாமே பார்த்தவங்களுக்கு ஹார்லி டேவிசன் அண்ட் ஹீரோ காம்பினேஷனில் வந்த X44 மாதிரி தான் இதுலேயும் கொண்டு வந்திருக்காங்க, பட் நேம் ஹீரோ. சரி, இந்த வண்டி ஃபுல்லாக பில்ட் குவாலிட்டி எல்லாமே பார்க்கும்போது செம்ம சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. ஒரு இடத்துல கூட ஒரு சின்ன கேப்போ அந்த ஒயஸோ தெரிகிற மாதிரி கொண்டு வரல. அதே போல் இந்த வண்டி நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்குது. எதனாலனா இந்த வண்டி நம்ம சாலிடாக நம்ம 115 கிலோமீட்டர் நம்ம ட்ரைவ் பண்ணோம். அந்த ட்ரைவ் பண்ணும்போது வண்டியோட இஷ்யூஸ் சஸ்பென்ஷன் சரி பிரேக்கிங் சரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. சாலிடாக நம்ம இந்த வண்டி ட்ரைவ் பண்ணுற மாதிரி. அதுக்கும் மேலே ஒரு 400cc செக்மெண்ட் ஒரு வண்டி வாங்கினாவே பில்லியன் பொசிஷன் சீட் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் இந்த தடவை ஹீரோ ஒரு 440X கொண்டு வரும்போது ஒரு ஃபேமிலி செக்மெண்ட், இல்லை ஜென்ஸும் ஓட்டலாம், பில்லியன் பொசிஷனில் ஃபேமிலி லேடிஸ் கிட்ஸ் எல்லாம் உட்கார போது தான் பில்லியன் பொசிஷன் சீட்டும் கொண்டு வந்திருக்காங்க. சரி, இந்த வண்டியோட ஃப்ரண்ட்லேருந்து நம்ம பார்க்கலாம். வண்டியோட ஹெட் லேம்ப் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்திருக்காங்க. டிஆர் லைட் எல்இடி செக்மெண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு எல்இடி செட்டப்பில். பட் இதில் என்ன கொண்டு வந்தாங்கன்னா ப்ரொஜெக்டர் லைட் ப்ளஸ் ஆட்டோ ஹெட் லேம்ப் கொண்டு வந்திருக்காங்க. ஆட்டோ ஹெட் லேம்ப் வந்தவங்க நம்ம டார்க்கான எடிஷனில் போகும்போது கண்டிப்பாக ஆட்டோ ஹெட் லேம்ப் உங்களுக்கு பிளிங்க் ஆகும். அதே போல் வண்டியோட சஸ்பென்ஷன் உங்களுக்கு யூஎஸ்டி சஸ்பென்ஷன்லாம் கொண்டு வரல. எதனாலனா இந்த வண்டியை நம்ம ஆஃப்ரோடும் ஓட்டலாம், ஆன்ரோடும் ஓட்டுறோம் தான் இந்த மேவிக் 440 கொண்டு வந்திருக்காங்க. இந்த வண்டியை நம்ம சாலிடாக நம்ம ஓட்டும் போதே தெரியுது ஸ்டாண்டிங்கில் ஓட்டணும். ஸ்டாண்டிங்கில் ஓட்டும் போது சாலிடாக நம்ம இந்த வண்டியை நம்ம ட்ரைவ் பண்ண மாதிரி எந்த ஒரு இஷ்யூஸும் வரல. அதே போல் பிரேக்கிங் நம்ம கண்ட்ரோல் பண்ணும் போதும் ஃப்ரண்ட்டில் பார்த்தவங்களுக்கு 320mm டிஸ்க் கொண்டு வந்திருக்காங்க. இதனால் பிரேக் இஷ்யூஸ் பெரிய ஒரு மேஜர் இஷ்யூவாக கொண்டு வராமல் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டெலிஸ்கோப்பிக் சஸ்பென்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. டயர் செக்மெண்ட் பார்த்தவங்களுக்கு 17 inches 110x70 கொண்டு வந்திருக்காங்க. இது மொத்தம் இதில் மூணு வேரியண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. மூணு வேரியண்ட்டில் பார்த்தவங்களுக்கு ஹீரோ மேவிக் 440 பேஸ் மிட் அண்ட் டாப். பேஸ் வேரியண்ட்டில் பார்த்தவங்களுக்கு ஒயிட் கலர் மட்டும்தான். அந்த ஒயிட் கலரில் உங்களுக்கு ஸ்போக்ஸ் வீல் வரும். செகண்ட் மாடல் பார்த்தவங்களுக்கு மிட் வேரியண்ட் கொடுங்க. மிட் வேரியண்டில் உங்களுக்கு அலாய்வில் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தவங்களுக்கு தேர்டில் பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு ரெண்டு கலர் ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் பிளாக் மட்டும்தான். பிளாக்லேயும் உங்களுக்கு மெட்டாலிக், இன்னொன்று மேட். நம்ம பார்த்துக்கிட்டு மேட் ஃபினிஷிங் பார்த்துக்கோம். இந்த மேட் ஃபினிஷிங்கில் என்ன ஆப்ஷன் பார்த்தா இந்த அலாய்வில். அலாய்வில் பார்த்தவங்களுக்கு டைமண்ட் கட் அலாய்வில் கொண்டு வந்திருக்காங்க. ஃபியூல் ஏபிஎஸ் சேனலில் இப்போ இந்த வண்டி லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஆஃப் ரோட் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இந்த வண்டி கொண்டு வந்தாலும் ஏபிஎஸ் சுவிட்ச் ஆஃப் கண்ட்ரோல் கொண்டு வரல. அது ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்துதான் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். சரி, வண்டியோட இன்ஜின் சிசி 440 ஏர் அண்ட் ஆயில் கூல்டு இன்ஜின் கொண்டு வந்திருக்காங்க. இது ஹீரோ ஹார்லி காம்பினேஷனில் வந்த அதே சேம் இன்ஜின் செட்டப் தான் இதில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த வண்டி 115 கிலோமீட்டர் நம்ம வண்டியை ட்ரைவ் பண்ணாலும்
ஹீட் இஷ்யூஸ் அதிகமாக வரல. எதனாலனா இந்த ஒன்றோட பவர் அதே போல் டார்க் பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு பவரே உங்களுக்கு 26 பிஎஸ் பவரும் டார்க் பார்த்தவங்களுக்கு 36 என்எம் டார்க் கொண்டுருக்காங்க. அதுவும் 2000 ஆர்பிஎம் பவர்லேயே உங்களுக்கு 2000 ஆர்பிஎம் பவர்லேயே உங்களுக்கு ஒரு சாலிடாக நம்ம 100 கிலோமீட்டர் நம்ம ரீச் பண்ணுற மாதிரி ஒன்றோட ஆர்பிஎம் பவர் கொண்டுருக்காங்க. சரி, இந்த வண்டி சிட்டி டிரைவும் பண்ணலாம், நம்ம ஆஃப் ரோடும் டிரைவ் பண்ண மாதிரி தான் இந்த மேவ்ரிக் 440 கொண்டுருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி உங்களுக்கு 13.5 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொண்டுருக்காங்க. ஒன்ஸ் நம்ம டேங்க் ஃபில் பண்ணால் 30 கிலோமீட்டர் நம்ம மைலேஜுன்னு கம்பேர் பண்ணால் கூட நம்மளுக்கு சாலிடாக ஒரு 400 கிலோமீட்டர் நம்ம டிரைவ் பண்ண முடியும் ஒன்ஸ் ஃபியூல் டேங்க் ஃபில் பண்ணால். மேவ்ரிக் 440 இந்த ஃபியூல் டேங்கில் பார்த்தவங்களுக்கு டாப் வேரியண்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு 3D கொண்டு வந்துருப்பாங்க, இதே பேஸ் அண்ட் மிடில் பார்த்தவங்களுக்கு ஸ்டிக்கரிங் பண்ணியிருப்பாங்க. சரி, இதோடைய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எப்படிங்கிறமா தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஃபுல்லி உங்களுக்கு டிஜிட்டல் எல்லாமே கொண்டு வந்தாங்க. ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் என்னென்ன இருக்கணுமோ அது எல்லாமே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கல்ச்சரில் உங்களுக்கு 35 ஃபியூச்சர்ஸும் கனெக்ட் 2.1 கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். அது மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸர் ஃபுல்லாக உங்களுக்கு டிஎஃப்டி டிஸ்பிளேலாம் கொண்டு வரமே உங்களுக்கு நெகட்டிவ்லேயே கொண்டு வந்திருக்காங்க. நெகட்டிவில் நம்ம டே டைமில் ட்ரைவ் பண்ணும்போது விசிபிள் நல்லாவே இருக்குது, நம்ம ட்ரைவ் பண்ணும்போது அந்த விசிபிள் உங்களுக்கு கிளியராக தெரியும். சரி, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் பார்த்தா உங்களுக்கு கியர் போஷன் இண்டிகேட்டர், நியூட்ரல் இண்டிகேட்டர், அசார் லைட்கான சுவிச்சஸ் கண்ட்ரோல் இருக்காங்க. ப்ளஸ் இதில் பார்த்திங்க டேர்ன் பை டேர்ன் நேவிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தா உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸில் உங்களுக்கு அழகாக கொண்டு வந்திருக்காங்க. சரி, இந்த வண்டியில் யூஎஸ்பி போர்ட் இருக்கேன்னா உங்களுக்கு ஃபியூயல் டேங்க் எம்பெட் பண்ண மாதிரி உங்களுக்கு யூஎஸ்பி போர்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. இதனால் நம்ம ஆஃப் ரோட் டிரைவிங்கில் எங்கெல்லாம் லாங் டிரைவ் பண்ணும்போது மொபைல் மேப் யூஸ் பண்ணி டிரைவ் பண்ணுறது தான் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதே போல் சீட்டிங் போஷன், டிரைவரும் பொஷன் சரி பில்லியன் பொஷன் உங்களுக்கு சீட்டிங் பொஷன் உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதே போல் குஷன் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். நம்ம ஒரு 5.5 இல்லை 6 இருக்கிறவங்களாம் இந்த வண்டி ஒரு நல்ல கம்ஃபர்டபுள்னு சொல்லலாம். அதே போல் பில்லியன் பொஷன், பில்லியன் பொஷன் வரைக்கும் ஒரு 400 சிசி செக்மெண்ட் கம்பேர் பண்ணால் பார்த்தா உங்களுக்கு கேடிஎம் அண்டு ராயல் என்ஃபீல்டு அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பில்லியன் பொஷன் ஷீட்லாம் பார்த்தவங்களுக்கு ரொம்ப டாலாக இருக்கும், லேடிஸ்லாம் ஏறி உக்காந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் இந்த ஹீரோ மேவ்ரிக் 440 பார்த்தவங்களுக்கு பில்லியன் பொஷன் ஷீட் பார்த்தவங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸ்பேஸும் பார்த்தவங்களுக்கு நல்லாவே இருக்குது, ஏன்னா ப்ராடாகவும் இருக்குது வித்தாகவும் இருக்குது. ஹீரோ மேவ்ரிக் 440 இந்த வண்டியோட பில் குவாலிட்டி எப்படி இருக்குன்னா வண்டியோட பில் குவாலிட்டி சூப்பர்னு சொல்லலாம். அதே போல் வண்டியோட ஃப்ரண்ட் வெண்டார் அண்ட் ரியர் போர்ஷன் அண்ட் ஃபியூல் டேங்க் எல்லாமே பார்த்தவங்களுக்கு ஒரு மெட்டல் பாடியாக கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் ஹீரோவில் மெட்டல் பாடி அதிகமாக யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்களோட ஸ்ப்ளெண்டர்லேயும் சரி அவங்களோட ஸ்கூட்டர்ஸ்லேயும் சரி உங்களுக்கு மெட்டல் குவாலிட்டி கொண்டு வர மாட்டாங்க. பட் ஃபஸ்ட் டைமாக இந்த ஹீரோ மேவ்ரிக் 440 பார்த்தவங்களுக்கு ஃப்ரண்ட் வெண்டார், ஃபியூல் டேங்க் அண்ட் ரியர் போர்ஷன் எல்லாமே பார்த்தவங்களுக்கு ஒரு மெட்டல் குவாலிட்டியாக கொண்டு வந்திருக்காங்க. வண்டியோட வெயிட் என்ன பார்த்தவங்களுக்கு ரெண்டு வேரியண்ட்டை கொண்டு வந்தாங்க. மொத்தம் இந்த வண்டியில் 3 வேரியண்ட் இருக்குது, பேஸ் மிட் அண்ட் டாப். இந்த அலாய் வீலில் வர வண்டியோட வெயிட் பார்த்தவங்களுக்கு 187 கிலோ, இதே உங்களுக்கு ஃபோக்ஸ் வீலில் வர வண்டியோட வெயிட் பார்த்தவங்களுக்கு 191 கிலோ. இதுக்கே உங்களுக்கு ஏர்லி டேவிசன் 440X கம்பேர் பண்ணும்போது இதோட வெயிட் பார்த்தவங்களுக்கு 4 கிலோ வெயிட் கம்மியாக கொண்டு வந்திருக்காங்க. வண்டியோட வெயிட் மட்டும் தான் கம்மி, வண்டியோட ப்ரைஸும் கம்மி, ஆனால் வண்டியை ஓட்டும் போது வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் ஆஃப் ரோட் ட்ரைவ் பண்ணாலும் சரி, ஆன் ரோட் ட்ரைவ் பண்ணாலும் சரி, சிட்டி ட்ரைவ் பண்ணாலும் சரி, இந்த மேவ்ரிக் 440 ஒரு சூப்பர்னு சொல்லலாம். எதனாலாம் இந்த வண்டியோட ஹேண்டில் பார் ஒரு ப்ராடான ஹேண்டில் பார் கொண்டு வந்திருக்காங்க. சிட்டி ட்ரைவ் பண்ணதும் சரி உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லலாம். சுவிச்சஸ் ஒரு 440 சிசி செக்மெண்ட்டுக்கான சுவிச்சஸ் இதில் இருக்குது. அதே போல் குவாலிட்டியும் பார்த்தவங்களுக்கு ஒரு பெட்டர் குவாலிட்டி கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் ஹீரோவில் இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் பால்ஸும் சரி சுவிச்சஸும் நம்ம பார்த்துக்க மாட்டோம். ஃபஸ்ட்டின் செக்மெண்ட்டாக இந்த ஹீரோ மேவ்ரிக் 440 கொண்டு வந்திருக்காங்க. ரைட் சைடில் உங்களுக்கு அசார் லைட்கான சுவிச்சஸ், அதே போல் எஸ்ஓஎஸ் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க, கண்ட்ரோல் கொண்டுருக்காங்க. ஒரு மேவ்ரிக் 440 சிசி செக்மெண்ட்டில் ஃபஸ்ட் செகண்ட் செக்மெண்ட்டாக எஸ்ஓஎஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதே போல் இன்ஜின் கட் ஆஃப்கான இக்னிஷன் சுவிச்சஸ்லேயும் உங்களுக்கு செல்ஃப் கீயும் கொண்டு வந்திருக்காங்க. லெஃப்ட் சைடில் லெஃப்ட் அண்ட் ரைட் இண்டிகேட்டர், ஆர்என் உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியாக கொண்டு வந்திருக்காங்க. ரியர் பொசிஷன் பார்த்தவங்களுக்கு ஒரு ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. டயர் செக்மெண்ட் பார்த்தவங்களுக்கு 150/60 செக்மெண்ட் டயர் கொண்டுருக்காங்க. ஒரு ப்ராடான டயர் தான். ஒரு 440 சிசி செக்மெண்ட்டுக்கு எந்த மாதிரி டயர் வேணுமோ அதே இந்த மேவ்ரிக் 440 கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் வண்டியோட எக்ஸாஸ்ட் எப்படி இருக்குன்னா அவங்க டிசைன் பேட்டர்ல மட்டும் அவங்க சேஞ்சஸ் பண்ணி தான் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா டிசைன் பேட்டர்லாம் அவங்க சேஞ்சஸ் பண்ணாமல் வண்டி நாங்கள் பேசுகிற லெவலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிருக்காங்க. வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் ஒரு 400 சிசியில் ஒரு எக்ஸாஸ்ட் நோட் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குமோ அதே போல் இந்த மேவ்ரிக் 440 கொண்டு வந்திருக்காங்க. வண்டியோட சைட் ப்ரொஃபைலில் உங்களுக்கு
சைட் பாக்ஸில் பார்த்தவங்களுக்கு ஒரு மெட்டல் குவாலிட்டி கொண்டு வந்திருக்காங்க. ஹீரோ இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு மேவிக் 440 ஒரு பெட்டர் குவாலிட்டியாக கொண்டு வந்துருக்கலாம். வண்டியோட வெண்டர், அதே போல் டேங்க், சைட் பாக்ஸ் அண்ட் ரியர் போர்ஷன் எல்லாமே உங்களுக்கு மெட்டல் குவாலிட்டி. இந்த வண்டியில் உங்களுக்கு சைட் ஸ்டாண்ட் மட்டும் தான் கொண்டு வந்திருக்காங்க, சென்டர் ஸ்டாண்ட் கிடையாது. பட் இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியன்ஸ் பார்த்தவங்களுக்கு 175 mm கொண்டு வந்திருக்காங்க. வண்டியோட கிரவுண்ட் கிளியன்ஸ் 175 mm, இந்த வண்டியை நம்ம ஆன் ரோடும் ஓட்டலாம், ஆஃப் ரோடும் ஓட்டுற மாதிரி தான் வண்டியோட கிரவுண்ட் கிளியன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதனாலாம் இந்த வண்டி நம்ம ட்ரைவ் பண்ணோம், ஆஃப் ரோட்லேயும் ட்ரைவ் பண்ணோம், ஆன் ரோட்லேயும் ட்ரைவ் பண்ணோம். ஆன் ரோடில் ட்ரைவ் பண்ணதோட ஆஃப் ரோடில் ட்ரைவ் பண்ணும் போது வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. அதே போல் பிரேக்கிங் சிஸ்டம் டூஎல் ஏபிஎஸ் நல்ல இந்த வண்டி கொண்டு வாசி. நம்ம என்ன தான் உங்களுக்கு கரடுமான ரோட்டில் விட்ட வண்டி ட்ரைவ் பண்ணாலும் வண்டி பிரேக் இஷ்யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சடனாக வண்டி நிற்கிது. அதே போல் ஸ்கிட்டிங்ஸ் இஷ்யூஸ் அதிகமாக இல்லாமல் இருக்குது. டெய்ல் லைட் இது வரைக்கும் ஒரு எச் ஷேப்பில் கொண்டு வந்திருக்காங்க. ஹீரோ அவனோட பேட்சிங் தெரியறதுக்காகவே இந்த ரியர் போர்ஷனில் டெய்ல் லைட்டும் பார்த்தவங்களுக்கு ஒரு எச் டைப்பில் கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் நம்ம ஹீரோ மேவிக் 440 இந்த வண்டியோட கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூ பார்த்துருப்போம். இந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் என்ன, வண்டியோட வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் டீட்டெயில் சேஞ்ச் ஆகுது. வண்டியோட பேஸ் வேரியண்ட் 199,000 ஆரம்பிக்கிறாங்க. அதில் உங்களுக்கு சிங்கிள் கலர் ஒயிட் மட்டும் தான், அதில் உங்களுக்கு ஃபோக்ஸ் வீல் கொண்டு வந்திருக்காங்க. செகண்ட் ஒன் மிட் வேரியண்ட், மிட் வேரியண்டில் வந்து உங்களுக்கு ரெட் அண்ட் ப்ளூ கலரில் உங்களுக்கு ரெண்டு கலர் ஆப்ஷன்ஸில் இந்த பைக் கொண்டு வந்திருக்காங்க. அதனோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் என்னென்னா 214,000. நம்ம பார்த்துட்டு இருக்கிற மாடல் டாப் எண்ட் மாடல் பார்த்துருக்கோம். டாப் எண்ட் மாடலில் உங்களுக்கு சிங்கிள் கலர் ஆப்ஷன்ஸ் தான். அதில் உங்களுக்கு மேட் பிளாக்கே இருக்குது, மெட்டாலிக்கே இருக்குது. இதில் உங்களுக்கு டைமண்ட் கட் அலைவில் கொண்டு வந்திருக்காங்க. வண்டியோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் என்னென்னு பார்த்து உங்களுக்கு 224,000 கொண்டு வந்திருக்காங்க. சரி, இது வரைக்கும் மேவிக் 440 ஹீரோ மேவிக் 440 இந்த வண்டியோட கம்ப்ளீட் டீலர் ரிவ்யூ பார்த்துருப்போம். ப்ளஸ் இந்த வண்டியோட வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் லிஸ்ட்டும் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகுது. இந்த ஹீரோ மேவிக் 440 இந்த வண்டியை நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வேலூர் காட்பாடி விஐடி ஆப்போசிட்டில் இருக்க நவீன் ஹீரோ ஷோரூமுக்கு விசிட் பண்ணுங்கள். இந்த ஹீரோ மேவிக் 440 நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். வண்டி பிடிச்சிருந்தால் தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். நவீன் ஷோரூம்ஸில் இந்த ஹீரோ மேவிக் 440 மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண ஹீரோவில் எக்ஸ்ட்ரீம் 125R, அதே போல் ஹீரோ XMR எல்லா மாடல்ஸ் வேரியண்ட்டும் பைக் அண்ட் ஸ்கூட்டர்ஸும் இருக்குது. எல்லாமே பார்த்தா உங்களுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸ் ப்ளஸ் ஆஃபர்ஸோடு இவங்க கொண்டு வந்திருக்காங்க. சரி, இந்த வண்டியோட கம்ப்ளீட் டீட்டெயில் இவங்க பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ஃபோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.